தமிழக சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு சட்டப்பேரவை தொகுதிகள் குறித்த சிறப்பு பார்வையில் இன்று கரூர் மாவட்டத்தில் உள்ள தொகுதிகள் குறித்து காணலாம். தமிழகத்தின் மேற்கு பகுதியில் அமராவதி ஆற்றங்கரையில் அமைந்துள்ள கரூரை தலைமையிடமாக கொண்டது கரூர் மாவட்டம். இம்மாவட்ட மக்கள் விவசாயத்தை முக்கிய வாழ்வாதாரமாக கொண்டுள்ள போதிலும் மாவட்டத்தின் பல பகுதிகளில் நெசவு தொழில் பெரிய அளவில் மேற்கொள்ளப்படுகிறது. இம்மாவட்டத்தின் பல இடங்களில் தரை விரிப்புகள் மற்றும் படுக்கை விரிப்புகளை தயாரிக்கும் நெசவு கூடங்கள் அமைந்துள்ளன. தேவார பாடல்களோடு தொடர்புடைய சிவாலயங்களும் இம்மாவட்டத்தில் அமைந்துள்ளன. கரூர் மாவட்டத்தில் அரவக்குறிச்சி, கரூர், கிருஷ்ணராயபுரம், குளித்தலை ஆகிய சட்டப்பேரவை தொகுதிகள் உள்ளன. கரூர் மாவட்டத்தில் மொத்தமுள்ள 896,713 வாக்காளர்களில் 431,934 ஆண்களும் 464,699 பெண்களும் மற்றவர்கள் 80 பேருமாக உள்ளனர். 6 தேதி நடைபெறவிருக்கும் சட்டப்பேரவை தேர்தலில் அரவக்குறிச்சி தொகுதியில் பிஜேபி வேட்பாளர் அண்ணாமலை, திமுக வேட்பாளர் முஞ்சனூர் இளங்கோ, கரூர் தொகுதியில் அதிமுக வேட்பாளர் எம் ஆர் விஜயபாஸ்கர், திமுக வேட்பாளர் வி செந்தில் பாலாஜி, கிருஷ்ணராயபுரம் தனி தொகுதியில் அதிமுக வேட்பாளர் என் முத்துக்குமார், திமுக வேட்பாளர் கே சிவகாம சுந்தரி, குளித்தலை தொகுதியில் அதிமுக வேட்பாளர் என் ஆர் சந்திரசேகர் மற்றும் திமுக வேட்பாளர் ஆர் மாணிக்கம் ஆகியோர் போட்டியிடுகின்றனர். இவர்களை தவிர மற்ற கட்சிகள் மற்றும் கூட்டணிகளைச் சேர்ந்த வேட்பாளர்களும் களத்தில் உள்ளனர். மாவட்ட மக்களின் குரலை கேட்போமே. குளித்தலை சட்டமன்ற தொகுதியில் 5,000 ஏக்கர் வாழை பயிரிடுறாங்க விவசாயிகள். அவங்களுக்கு அந்த வாழைப்பழம் பழுத்து போயிடுது. அதனால வந்து 15 இடங்கு ஒன்று தேவைப்படுது. அதான் சட்டமன்ற உறுப்பினர் யார் வர்றாங்களோ அவங்க செஞ்சு கொடுக்கணும். எப்படி நான் இந்த பஸ் நிலையத்தை அமைத்து கொடுக்கணும்னு சொல்லி வாக்குறுதி கொடுக்குறாங்க. ஆனால் இதுவரை யாரும் கொடுத்த பாடில்லை. இனி வரும்போக இந்த குளித்தலை சட்டமன்ற தொகுதிக்குண்டான எம்எல்ஏயாவது இந்த பஸ் நிலையத்தை அமைத்து தந்தா கொஞ்சம் சிறப்பாக இருக்கும், பொதுமக்கள் பலனடையக்கூடிய வகையில் இருக்கும்னு கேட்டுக்கிறேன். கரூர் மாவட்ட வாக்காளர் பெருமக்கள் தங்களது வாக்கை பதிவு செய்யும் நாள் வரும் 6 தேதி. முடிவு அறிவிக்கப்படும் நாள் மே மாதம் 2 தேதி.